சைபீரியன் ஹஸ்கி நம்ம லாஸ்ட் டைம் ஒரு ரெண்டு டைம் வந்தப்போ இருந்த எந்த மெயின்ஸுமே இப்போ இல்லை. இப்போ இருக்கிற எல்லாமே புது புது மெயின்ஸ் வச்சுருக்கீங்க. ஆமாங்க. என்ன ரீசன் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 15 to 20 minutes உங்களுக்கு ஒர்க் இருக்கும். எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டி, ஓகே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் வருங்க. ஓகே, ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அதில் டேரெக்டாக ரீச் அவுட் பண்ணால் கம்மியான ப்ரைஸ்க்கே உள்ளி கோட்டை வாங்கி. ஆமாம், வித் கேசிஐயோட. ஆமாம், வித் கேசிஐயோடையும் கிடைக்கும், வித்தவுட் கேசிஐயோடையும் கிடைக்கும். அதுதான் அந்த ப்ரைஸுங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஹரி கௌதம் வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இவங்கக்கிட்ட சைபீரியன் ஹஸ்கி அதுவும் உள்ளி கோட் எல்லாமே இவங்க வச்சு ப்ரீட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட சேனலில் நிறைய இவரோட வீடியோஸ் இருக்கும், நீங்கள் இனி பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க்கெல்லாம் தரேன், போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து சைபீரியன் ஹஸ்கி லவர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஹஸ்கி பப்பீஸ் அண்ட் ஹஸ்கி கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கப்புறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஹரி கௌதமோட வீட்டில் தான் இருக்கோம் அண்ட் அவரோட சைபீரியன் ஹஸ்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ சைபீரியன் ஹஸ்கி ஆல்மோஸ்ட் நம்மளோட சேனல் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். எப்படி இருக்கு ப்ரோ ரெஸ்பான்ஸ் எல்லாம்? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே ஓகே, அதனால தான் மறுபடியும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. ஸோ சைபீரியன் ஹஸ்கி இப்போ மொத்தமாக எவ்வளோ வச்சிருக்கீங்க ப்ரோ? இப்போ மொத்தம் ஒரு 14 டாக் இருக்கு ப்ரோ. 14 டாக்ஸ், 14 டாக் இருக்குங்க. 3 மேல்ஸ் இருக்குது, மேல் மட்டும் 3 ஸ்டட்மேல் இருக்குங்க. ஓகேங்க, ஃபீமேல் பேலன்ஸ் எல்லாமே ஃபீமேலு. ஒரு 3 டாக் மட்டும் ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கோங்க, எல்லாமே 5 months 7 months ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ சைபீரியன் ஹஸ்கியோட அவேர்னஸ் எப்படி இருக்குது வீடியோக்கு அப்புறமா? ப்ரோ நல்லா இருக்குது, பட் ஆனால் ஒவ்வொருத்தங்க கேட்குறாங்க இங்கே நம்ம ஊரில் வளர்த்த முடியுமா, இந்தியாவில் வளர்த்த முடியுமா, அதுவும் நம்ம கோயம்புத்தூரில் வளர்த்த முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்குன்னா டெம்பரேச்சர் பேர் மேஷ் யூஷுவல் எல்லாம் கேட்குறாங்க, டவுட்டில் கேட்குறாங்க. பட் அவங்களுக்கு நம்ம எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கோம், வளர்த்த முடியுமே இப்படி இப்படி மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, நிறைய பேர் எடுத்து வளர்த்திட்டு இருக்காங்க. வளர்த்திட்டு இருக்காங்க, சூப்பர். இப்போ சைபீரியன் ஹஸ்கி வளர்த்தணும்னு வைங்களேன், நிறைய பேருக்கு வந்துட்டு பேசிக்காக இருக்கிற டவுட் வந்து கிளைமேட் இதுதான் டவுட். அது மட்டும் இல்லாமல் இது சைபீரியன் ஹஸ்கின்றது வந்து ஒரு வுல்ஃப் ப்ரீட்லேருந்து வந்த மாதிரி மித்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ உங்களோட ஹாபீஸ் ப்ளஸ் நீங்கள் இவ்வளோ சைபீரியன் ஹஸ்கி வச்சுருக்க, உங்களுக்கு அதோட இது என்ன, இது வுல்ஃப் ப்ரீட்லேருந்து வந்துச்சா ப்ரோ? இது வந்து இந்த ஸ்லெக் டாக் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்காங்க, அப்படிதான் இதோட ஒரிஜின் எல்லாமே அந்த மாதிரி தான் வந்துச்சுங்க. ஓகே, வந்து இதோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா அந்த லிட்டில் பிட் உல்ஃபோட பிஹேவியர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்கியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது வந்து இந்த நாட்டின்னு சொல்லுவாங்களே சேட்டை பண்ணுறது அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லா பண்ணுவோம். நம்ம பேசினோம்னா அதுவும் ஃபுல்லாக நம்ம கூட ஆர்கியூ பயங்கரமாக பண்ணுங்க. அது வந்து நீங்கள் ஹஸ்கி வளர்த்துனவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும், ரியலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஹஸ்கி வளர்த்துறதுனா எப்படின்னா கேஜ்லேயே போட்டு வச்சுட்டு கேஜ்லேயே ஃபீடிங் வச்சுட்டு அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த பிஹேவியர்ஸ் வராது. ஓகே, அது பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கோ கத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணும். ஹவுலிங்லாம் சில பேர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த ஹவுலிங் ப்ராப்ளம் வர்றது வந்து இந்த கட்டி வச்சு வளர்த்துறது கேஜ்லேயே விட்டுறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹவுலிங் வரும். அப்படி இல்லை கேஜில் போட்டு வைக்கலாங்க, பட் ஆனால் காலையில் ஒரு 2 மணி நேரம் ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் 2 hours 2 hours வந்து அதை ஒர்க் அவுட் கொடுத்தே ஆகணுங்க. அப்போ தான் அதோட டயட் எல்லாம் அது சாப்பிட்றது நல்லா சாப்பிடும், அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும், எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். அந்த ஹவுலிங்லாம் அதுக்கு என்னன்னே தெரியாது, மறந்துடுவாங்க. ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ எங்கே இருக்காங்களே ரெண்டு பேர், இவங்களை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இவங்க மேலாக ஃபீமேல் ப்ரோ? இவங்க ரெண்டு பேருமே மேல். ஓகே, இனி ஒருத்த மேல் பார்த்தீங்களா, பயங்கர ரஷ் பண்ணுவோம், அதனால தான் அவனை அங்கேயே வச்சாச்சு. சரி சரி, இவங்க வந்து இவன் ஒரு இம்போர்ட்டோட சந்துங்க, இவன் ஒரு இம்போர்ட்டோட சந்தை. ஓகே ஓகே, இவன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு ரெட் அண்ட் ஒயிட் வேண்டிய ரெட் அண்ட் ஒயிட்டு. ஓகே ப்ரோ, இதோட ஸ்பெஷாலிட்டி ஏதாவது இருக்குங்களா? இவங்க ரெண்டுமே சூப்பர் உள்ளி கோட்டோட டைரக்ட் இம்போர்ட்டோட சன்ஸ் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, மற்றபடி பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டுங்க, கலர்ஸ் இந்த மாதிரி இதே டிஃப்ரெண்ட்டு. இவன் எல்லாருமே கேட்டு ரெண்ட் அண்ட் ஒயிட்டு ரெண்ட் அண்ட் ஒயிட் கேட்குற மேலே இந்த ரெட் அண்ட் ஒயிட் எடுக்கும். ஓகே ப்ரோ, இப்போ சைபீரியன் ஹஸ்கி நம்ம லாஸ்ட் டைம் ஒரு ரெண்டு டைம் வந்தப்போ இருந்த எந்த மெயின்ஸுமே இப்போ இல்லை, இப்போ இருக்கிற எல்லாமே புது புது மெயின்ஸ் வச்சுருக்கீங்க. ஆமாங்க, என்ன ரீசன் ப்ரோ? நம்ம எப்படின்னா பிளட் லைன் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது மெயின் பண்ணி கொடுக்குறோம், நாளைக்கு அது குட்டி போடுவோம். குட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் ஹஸ்கி மெயின் 90% 100% ஹஸ்கி தான் பண்ணணும். இப்போ வந்து புதுசாக ஷப்போர்ட் ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஓகே, ஸோ ஹஸ்கி தான் மெயினாக பண்ணுறனால ரொம்ப வருஷமாக ஹஸ்கியே பண்ணிட்டு இருக்கனால பப்பீஸ் நான் விற்கிறது எல்லாமே ஹஸ்கிஸ் தான் கொடுக்குறேங்க. ஓகே, கொடுக்கும்போது அது எல்லாமே அடல்ட் ஆகி நம்மக்கிட்ட ப்ரீடிங்க்கு வராங்க. அப்போ அவங்க அடல்ட் ஆகி அந்த பப்பி அடல்ட் ஆகி வரும்போது நம்ம அதோட ஃபாதர்லேயே அதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, மீறி பண்ணணும்னா பப்பீஸ்லாம் அன்மிச்சு விடாத ஒரு மாதிரி வந்துடுங்க. ஸோ அதனால அதுக்கு வேண்டி தான் மெயின்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது.
சேஞ்ச் பண்ணுறீங்க. ஆமாங்க. ஸோ இதோட ப்ரீவியஸ் லிட்டர்மெண்ட்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்டக்ஸில் யூஸ் பண்ணணும்ல, நீங்கள் இது யூஸ். ஆமாம், இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது ஒரு தெரியாமல் நம்ம மீட்டிங் போட்டுருவோம். ஓகே. அப்படி இல்லைனா நம்மளுக்கு தெரிஞ்சே அதாவது மீட்டிங்கே பண்ண முடியலன்னு சொல்லி அவங்கள திருப்பி போக சொல்லணும். ஓகே. ஸோ அந்த எதுக்கு அது அப்படின்ட்டுதான். ஓகே, நல்லது ப்ரோ, சூப்பர். ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற மற்ற ஹஸ்கீஸும் பார்க்கலாங்களா? பார்க்கலாங்களா? ஓகே. ஃபுல்லாக ஃபீமேல்ஸ் அவ்வளோ? ஆமாங்க. மேலே கம்பேர் பண்ண ஃபீமேல சேட்டையாக இருக்குது. ரொம்ப சேட்டை, ரொம்ப சேட்டைங்க. மேல்ஸ் அந்த அளவுக்கு சேட்டை பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே. ஃபீமேல்ஸ் இதில் நானும் ஃபீமேல் இருக்குங்க. ஓகேங்க. இவங்க செமி அடல்ட்டு. ஓகே. இல்லை இவங்கெல்லாம் அடல்ட்டு. ஓகேங்க. அப்புறம் வந்து உள்ளே பார்த்தீங்களா, ஒரு மூணு லிட்டர் அப்படின்னு சில பேர். ஆமாம் ஆமாங்க. அது எல்லாரும் அடல்ட் ஃபீமேல். ஓகே. ஸோ இப்போ வந்து லெட்டர்மெண்ட் ஆனதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா? செட்டில்மெண்ட் ஆகும்போது போட்டோமா, நம்ம சென்டிமெண்ட்டாகவும். ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு மேல்ஸை கம்பேர் பண்ணுவோம், சைஸு கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. அப்படி தான் இருப்பாங்க இல்லை? எப்பயுமே மேல் வந்து ஜைஜென்டிக்காக இருக்குங்க. ஃபீமேல்ஸ் வந்து நம்ம உள்ளிக்கோட்டில் பார்த்தீங்கனாலுமே உள்ளிக்கோட் நல்லா தெரியும் பார்த்தீங்கன்னா. பட் ஆனால் ஃபீமேல்ஸ் மேல் அளவுக்கு சைஸ் வரமாட்டான், சைஸ் வரமாட்டான். அதே மாதிரி ஃபீமேல்ஸ் வந்து குட்டி போட்டு முடிஞ்சோடனே ஃபுல்லாக சென்டிங் ஆகி ஃபுல்லாக ஹேர் லாஸ் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப நம்பியே இல்லாத மாதிரி இருப்பாங்க, ரொம்ப இருக்க மாதிரி இருப்பாங்க. ஓகே ஓகே. திருப்பி பார்த்தீங்கன்னா 2.5 months ஹேர் ஃபுல்லாக வந்துடுங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சென்டிங்கில் இருக்காங்க, எல்லாமே ஃபுல் சென்டிங்கில் இருக்காங்க. ஓகே ஓகே. உங்களுக்குலாம் திருப்பி இனிமேல் தான் ஹேர் திருப்பி தாகுமே. ஓகே. ஸோ இது மற்ற டாக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ஹஸ்கிக்கு வந்து ஹேர் ஃபால்ன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமா இல்லை எப்படி? கண்டிப்பாக ஹஸ்கிக்கு ஹேர் ஃபால் இருக்குங்க. ஓகே. பட் நம்மளை மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட்டு ஃபீடிங் பண்ணுறோம், நார்மல் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோம், அதோட ஹெல்த்துக்கு வேணுங்கிற சப்ளிமெண்ட்ஸ் மட்டும்தான் தரோம். பட் ஹேர் ஃபாலே உங்களுக்கு ரொம்ப அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லாத மாதிரி மெயின்டைன் பண்ணுறது தெரியும், ஈஸிங்க. ஓகே. அது எப்படின்னு உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தருவோம். அது 8 months ஒருக்கா ஹேர் ஃபால் ஆகும், 6 ஓகே ஒருக்கா ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 days அந்த மாதிரி டேஸ் மீதே தான் இருக்குங்க. ஓகே. அதுவும் உங்களுக்கு பிரச்சனை ஹேரே ஃபால் ஆகாமல் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சிம்பிளாக பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட்ரஸ் அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க, ரொம்ப பண்ண போகுது. அப்போ அங்கெல்லாம் முடி கூட்டிகிட்டு இருந்தால் செட் ஆகாது இல்லைங்க. கரெக்ட். அப்போ அவங்க வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க நாலேஜ்ல. ஓகே. அதே மாதிரி நம்ம கிட்ட பப்பீஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம அதெல்லாம் கிளியராக சொல்லி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சில சில ஃபீமேல்ஸ்க்கு இந்த ஷெட்டிங் ஹேர் நான் எடுக்காமல் அப்படியே விட்டுருக்குங்க. ஓகே. அதுக்கு சில ப்ரஷ் இருக்குது, அது எதுக்குன்ட்டு இருக்குன்னா நான் உங்களுக்கு அப்புறமேல அந்த ப்ரஷ் அவுட் எடுத்தால் எப்படி வருது என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ப்ரோ. இப்போது பார்க்கலாங்களா ப்ரோ, அது எப்படி பண்ணுறீங்க? இல்லை பார்க்கலாங்க ப்ரோ. ஓகே. அதாவது க்ரூமிங் எப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்லலாம் ப்ரோ. க்ரூமிங்னா A to Z ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரூமிங் கிடையாதுங்க. சும்மா இந்த மாதிரி வீட்டில் வளர்த்துறவங்களுக்கு இந்த நாட் சுழுகிறது, முடி கொட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனைக்கு பேசிக்காக எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறத A to Z நம்ம இப்போ சொல்லி கொடுத்துடலாம். இப்போ அதாவது ஒரு 3 comb யூஸ் பண்ண வேண்டியது இருக்குங்க. நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதுலேயுமே அதுலேயே எல்லா இதுவும் சால்வ் ஆயிடுது. அது நான் உங்களுக்கு சொல்கிறேங்க என்னென்ன கோம்னு. ஒன்று வந்து இதுங்க, இது வந்து ஹேர் எல்லாம் எடுக்கிறதுக்கு, ரிமூவ் பண்ணுறக்கு. இன்னொன்று வந்து இந்த கோம்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்ஸ் எல்லாம் விழுவுங்க. அது எப்படி இருக்குது, இதில் நாட்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. டேபிள், இந்த டேபிள் வச்சுட்டோம்னா மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். டேபிள் போட்டு இருக்கோம்னா டாக்ஸ் ஓடாது, நிற்காது, எது அங்கே எங்கேயும் குதிக்காது, நல்லா ப்ராப்பராக ஸ்டேபிளாக நின்றுக்கும். இந்த மாதிரி கட்டி வச்சுட்டிங்கன்னா இந்த கேபிள் வந்து, இந்த டேபிள் வந்து நானாக எனக்கு வேணுங்கிற மாதிரி கம்ஃபர்டபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நான் ஆர்டர் போட்டு பண்ணினேன். ஓகே. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் எப்படி என்ன ஏதுன்னு சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கிட்ட பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேணும்னா இங்கே லோக்கலில் இருந்தீங்கன்னா எங்கே நான் பண்ணினேன்னு அவங்கக்கிட்ட சொல்கிறேன், இதே மாதிரி கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். குளிக்க வச்சுட்டு பாத் பண்ணி கொடுத்துட்டு ட்ரை பண்ணுறக்கு, ப்ரஷ் பண்ணுறக்கு எல்லாமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லா டாக்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டேபிள். பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். இனி இந்த இந்த கோம் இது வந்து எப்படின்னா இந்த முடிசிங் முடி கொட்டி பறக்கிறதெல்லாம் பறக்காமல் ஜஸ்ட் இப்படி பண்ணிங்கனாலே எல்லாமே இதில் வந்துடும். ஓகே. இது ஜஸ்ட் இப்படி ஒரு ப்ரெஷ் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா, இப்படி கையில் எடுத்திங்கனாலே எல்லாமே இப்படி வந்துடுங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோம்பு, இது வந்து நாட் எடுக்கிற கோம்புங்க. இந்த நாட் நாட்டாக சில இடத்துல எல்லாம் இல்லைங்க, இந்த இடத்துல இப்படி வச்சு ஜஸ்ட் இப்படி வச்சு இப்படி இப்படி தான் இது கோம் பண்ணணும். ஸ்பீடாக பண்ணுற மாதிரி, நல்லா டாக்கு ஸ்கின்ல பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. மேலப்பில் லைட்டாக இப்படி இப்படி எடுத்திங்கன்னா அந்த நாட்ஸ் தான், இந்த நாட்ஸ் எல்லாமே உண்மை இருக்கிறது எல்லாமே இப்படி வந்துடுங்க. ஓகேங்க. இதுக்கு தான் இந்த கோம்புமே. ஓகே. அப்புறம் நான் டெட் செல்ஸோட ஹேர்ஸுங்களா இல்லை எப்படி? ஆமாம் ப்ரோ, இது எல்லாமே டெட் ஹேர்ஸ் தான். டெட் ஹேர்ஸ் தான், டெட் ஹேர்ஸ் மட்டும்தான் இப்படி வெளியே வருங்க. ஓகே. அதுவும் அந்த சீசன் டைம் சொன்னீங்க, ஷெட்டிங் பீரியட் மட்டும்தான் வரும், சும்மா எல்லா டைமுமே வந்துட்டு இருக்காது. இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 15 to 20 minutes உங்களுக்கு ஒர்க் இருக்கும். எடுத்துட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே முடியே கொட்டாதுங்க. ஓகே. எடுத்துட்டு சில ஷாம்பூஸ் இருக்குது, அது என்னென்னு நீங்கள் எனக்கு கேட்டிங்கன்னா நான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சொல்லிடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ப்ரோ. ஓகே. அவங்க என்ன இதுக்கு கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லிடுறேன். ஒரு டைம் பாத் கொடுத்து எடுத்து வச்சுட்டோம்னா முடியே கொட்டாது. கோம்பிங் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும் ப்ரோ? டெய்லியும் பண்ணணுமா? இல்லை இல்லை இல்லை. கோம்பிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் டைம்லலாம் நீங்கள் ஒரு 1 week once அந்த மாதிரி பண்ணால் கூட போதும், இல்லை 4 days once அந்த மாதிரி பண்ணால் கூட போதும். இந்த மாதிரி ஷெட்டிங் டைமில் மட்டும்
நீங்கள் இப்படி பண்ணி எடுத்தீங்கனாலே மோஸ்ட்லி ஸ்பா பண்ண மாதிரி எல்லாமே போயிடும். ஓகே, சில பேருக்கு ப்ராப்பராக பண்ண தெரியல அப்படின்னா அவங்க ஒரு 2 times 3 times பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு கோம் பண்ணதுக்கப்புறம் மூணாவது அந்த கோம் யூஸ் பண்ணலாம். ஆ, மூணு இது சும்மா நார்மல் நார்மல் நம்ம ஜஸ்ட்டு சும்மா இப்படி பண்ணிக்கிற மாதிரி. ஓகே ப்ரோ, ப்ரோ இப்போ வீடியோ பார்த்துருக்காங்க இல்லையா ப்ரோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபீமேல் வச்சிருக்கிறவங்களுக்கு ஸ்டட் சர்வீஸ் மேல் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க, ப்ராப்ளம் கிடையாது. அவங்கக்கிட்ட மேல் இருப்போம், அவங்க ஏதாவது ஸ்டட்டுக்கு வந்து ஃபீமேல் பார்ப்பாங்க அண்ட் ஒரு டைமாவது மேட் பண்ணி குட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஏதாவது சப்போர்ட் நம்ம இப்போ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. எப்படி ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மக்கிட்ட மோஸ்ட்லி இங்கே க்ளோஸில் இங்கே எடுக்கிறத விட லாங்கில் இருந்து தான் நிறைய பேர் எடுக்கிறாங்க. சென்னை, அப்புறமேலும் பெங்களூர், கேரளா, ஓகே, இந்தியான்னு இருந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்திங்க அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேல் பப்பீஸும் நிறையா கொடுத்துருக்கேன், ஃபீமேல் பப்பீஸும் நிறையா கொடுத்துருக்கேங்க. ஓகே ஓகேங்க, இப்போ மேல் ஸ்டட்டிங்க்கு வேணும்னு கேட்டாங்கன்னா தூரத்துலேருந்து மோஸ்ட்லி நம்மக்கிட்டே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் நம்மக்கிட்டே ஆள் இருக்குது, ஒரு 3000 வந்து அந்த டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் அவ்வளோதான் கொண்டு வந்துட்டு இருக்கலாம். அவங்க வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, கொண்டு வந்து இங்கே மேட் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறதுக்கு எல்லாமே ஆள் இருக்குது. மேட்டிங் வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்படி பண்ணுறாங்க. மேல்ஸ் வாங்கினவங்களுக்கு ஸ்டட்டிங் ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டாலும் நிறைய பேர் இப்போ 50% இந்த மாதிரி வருவாங்க. 50% அங்கே பக்கத்துலேயே நாங்கள் மேட் பண்ணிக்கிறோங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது இருந்தால் கேன்னு சொல்லுங்க ப்ரோ, இங்கே பக்கத்தில் ஃபீமேல்ஸ் வச்சுட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு அப்படியே அவங்கள கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் ப்ரோ. ப்ரோ இவங்கெல்லாம் வந்து பப்பீஸுங்க. ஓகே, இப்போ எவ்வளோ டேஸ் ஆன பப்பீஸ் ப்ரோ? எல்லாமே ஒரு 33 days 34 days ஆச்சுங்க. ஓகேங்க, எல்லாமே வேக்சின் போட்டுட்டு தான் நம்ம கொடுக்குறதுங்க. வேக்சின் போடாமல் யாருக்கும் எந்த பப்பீஸும் கொடுக்கறதில்ல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டி. ஓகே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் வருங்க. ஓகே, ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 25-28 thousand இருந்து உங்களுக்கு 45 thousand வரைக்கும் தான் நான் கொடுத்துட்ருக்கேங்க. சரிங்க, பட் நம்ம கொடுக்குறது எல்லாமே இம்போர்ட்டோட சன்ஸு இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. நம்மக்கிட்டேருந்து வாங்கி ஒவ்வொருத்தங்க வந்து இன்னும் ஜாஸ்தி ப்ரைஸ் வச்செல்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, ஆமாம், அதில் டேரெக்டாக ரீசார்ட் பண்ண கம்மியான ப்ரைஸ்க்கே உள்ளி கோட்டை வாங்கி. ஆமாம், வித் கேசிஐயோட. ஆமாம், வித் கேசிஐயோடையும் கிடைக்கும், வித்தவுட் கேசிஐயோடையும் கிடைக்கும். அதுதான் அந்த ப்ரைஸுங்க. அதே மாதிரி நான் தான் சொல்லியிருக்கேன் இப்போ எல்லா வீடியோலையும், ஐஸ்க்கு கலருக்கு, இதுக்கு குவாலிட்டிக்கு, அந்த ஃபர் டைப்புக்கு, இதுக்கெல்லாம் ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொருக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் ஆகும். ஒரே லிட்டரில் ஒரே மதரோட குட்டீஸே ஒன்று ஒன்று நல்ல ப்ரைஸ் போகும், ஒன்று ஒன்று கொஞ்சம் கம்மியாக போகும். ஓகே, சரி, இப்போ நம்மக்கிட்ட வந்து இனிமே வந்து பார்க்காத 2 liter mint இருக்குது இல்லைங்களா ஃபீமேல்ஸு? ஆமாம், 2 liter இருக்குது. அது என்னென்ன எத்தனை பப்பீஸ் இருக்குது ப்ரோ? இப்போ நம்ம வீட்டில் ஒரு 3 liter இருக்கிறது இருக்கு. ஓகே, வெளியும் லிட்டர் ஆயிருக்கு. ஓகே, நம்மக்கிட்ட ரெகுலராக பப்பீஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து பப்பீஸ் வந்து ஒரு 35 days ஆனால் தான் சொல்ல முடியும் ப்ரோ என்ன ப்ரைஸ் ஆகுது, அதுக்கு ஐஸ் என்ன கலரில் இருக்குது. ஏன்னா குட்டியில் எல்லாமே ப்ளூ கலரில் தான் இருக்கும். 10, 20, 25, 22 நாள்லாம் 35 days 33 days ஆகும்போது தெரிஞ்சிருவேன் என்ன கலரு மாறுதா, ஆம்பர் மாறுதா, இல்லை ப்ளூலேயே இருக்குன்னு. ஆம்பர் ஐஸ்ன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, இனி அதை வந்து பிறக்கும் போது ஆம்பரை பிறக்காதுங்க. ஓகே, அது வந்து ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் தான் இருக்குங்க. ப்ளூலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி அது ரெண்டாக மாறிடுங்க. ஓகே, இப்போ சைபீரியன் ஹஸ்கி வாங்கி வளர்த்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷார்ட்டாக டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? சைபீரியன் ஹஸ்கி வளர்த்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷார்ட்டாக டிப்ஸ்னா, டே சைபீரியன் ஹஸ்கி வாங்கினீங்கன்னா வெயிலில் வைக்காதீங்க. ஓகே, இந்த நம்ம ஷெப்பர்டு லேபெலாம் வைக்கிற மாதிரி ரொம்ப வெயிலில் வைக்காதீங்க. ஒரு நார்மல் போர்டிகோக்கில் ஒரு கேஜ் மாதிரி வச்சு, கூலிங்காக இருக்கிற இடத்துல ஒரு கேஜ் வச்சு வைங்க. அதே மாதிரி ஒரு 4 days 3 days once ஒரு மார்னிங் ஜஸ்ட் ஒரு 2 minutes மட்டும் லைட்டாக ஒரு கோம் பண்ணி விடுங்க. ஓகே, அவ்வளோதான், மோஸ்ட்லி எதுவும் கிடையாதுங்க. ஸ்பேஸ் வேணும், கொஞ்சம் அதுக்கு வாக்கிங்க்கு ஸ்பேஸ் வேணும். திறந்து விடுங்க, கம்பல்சரி 2 hours டாக திறந்து விடணுங்க. ஓகே, ஏன்னா அதுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது, அது ஓடி ஆடி விளையாடணும், அப்போ தான் ஃபுட் இன்டேக் எடுக்குங்க. அவ்வளோதான். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக ஹரி கௌதமோட வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்கீஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஒருவேளை வீடியோ பார்த்துருக்க உங்களுக்கு ஹஸ்கி பப்பீஸ் இல்லை ஸ்டட் சர்வீஸ் எதாவது வேணாலும் கூட நீங்கள் வந்து ஹரி கௌதமை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். இங்கே இருக்கிற அழகான க்யூட்டான ஹஸ்கி பப்பீஸ் அண்ட் இந்த மாதிரி ப்ரீட்ஸ் எதாவது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இதை பற்றி எதாவது என்கொயரி பண்ணாலும் வேணாலும் நீங்கள் வந்து இது பண்ணலாம். கோயம்புத்தூரில் இருக்கீங்க, டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்ககிட்ட வந்து ஹஸ்கி மட்டும் இல்லைங்க, இப்போ புதுசாக ஜெர்மன் ஷெப்பர்ட் நிறைய இம்போர்ட்டட் லைன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி துரு துருன்னு விளையாடுறதுக்கு ஏதாவது நீங்கள் வீட்டில் வந்து ஃபெட் பார்க்குறீங்கன்னா டெஃபினெட்டாக நீங்கள் வந்து ஹஸ்கீஸ் ட்ரை பண்ணலாம் அண்ட் இவரு ரீசார்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறேன். வீடியோட ஃபஸ்ட் கமெண்ட்லி இவரோட காண்டாக்ட் நம்பர் தர ரீசார்ட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென், பை பை, தேங்க்யூ.